சுவையான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்னைக்கு திருமதி குக் சேனலில் மீன் முட்டை போண்டா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீன் நான் வந்து நடுமுள்ளு இருக்க எந்த மீனை வேணாலும் நம்ம இந்த முட்டை போண்டாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிழங்கா மீன் எடுத்துருக்கிறேன். தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து வேக வைக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். முள் இல்லாமல் தனித்தனியாக மீனோடைய சதையை மட்டும் பிரித்து எடுத்துடலாம். புட்டு மாதிரி இருக்கும். தண்ணி இல்லாமல் முள் இல்லாமல் புட்டு மாதிரி மீனை உதுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடல மாவு சேர்க்குறோம். சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்க்குறோம். நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கிறோம். மீனையும் மாவையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பொடிசா நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கருகப்பிள்ளையும் கொத்தமல்லியும் பொடிசாக நறுக்கி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சு. உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம். 2 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கோம். முட்டை போண்டா ரெடி ஆகுது. முழு முட்டையில் ஒன்று தயார் பண்ணலாம். இந்த முட்டை போண்டா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சிம்பிள் வேலை தான். 1 முட்டையை 2 கட் பண்ணி பாதி பாதியாக வச்சு 2 முட்டை போண்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முழு முட்டையாகவும் போண்டா செஞ்சுக்கலாம். 1/2 முட்டை வச்சியும் முட்டை போண்டா செஞ்சுக்கலாம். மீன் முட்டை போண்டா இது வந்து மீன் முட்டை போண்டா மாதிரியே இருக்காது. வேறு மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாப்பிட்டாவும் இருக்கும். தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் முட்டை போண்டா நல்லாயிருக்கும். 1 முட்டையை பச்சை முட்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் அடித்து வச்சுக்கலாம். ஒரு ரஸ்க்கு தூள் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த உருண்டையை முட்டையில் நினச்சி அதுக்கப்புறம் ரஸ்கில் நினச்சி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். மீன் முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. மொறு மொறுன்னு நல்லா உள்ளே வெந்திருக்கு. இதில் முழு முட்டை இருக்குது. இதில் 1/2 முட்டை இருக்குது. உங்களுக்கு முழு முட்டை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். 1/2 முட்டை வேணாலும் செஞ்சுக்கலாம். மீன் முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணுறோம். வெளியே மொறு மொறுன்னு உள்ளே சாப்பிட்டாவும் இருக்கும். இந்த மீன் முட்டை போண்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருமதி குக் சேனலுக்கு. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.